ஹாப்பி நியூ இயர் 2020. 2020 உங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன்ஸ், எண் கணித அடிப்படையில் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம். ஒரு ஒருத்தருக்கும் இரண்டு நம்பர் இருக்கும், அதாவது ரெண்டு நம்பர் இருக்கும். எப்படின்னா, பர்த் நம்பர், லைஃப் நம்பர், லைஃப் பாத் நம்பர். பர்த் நம்பர்னா என்ன, லைஃப் நம்பர்னா என்ன? நீங்கள் 1 to 31 ஏதோ ஒரு தேதியில் பிறந்திருப்பீங்க, தட் இஸ் கால் பர்த் நம்பர். அந்த நம்பர் படி உங்களோட கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். லைஃப் நம்பர், உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம், இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது எல்லா டிஜிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பர் கிடைக்கும், தட் இஸ் கால் லைஃப் நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள், 22 January 1980 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 22 அப்படிங்கிறது 4, ஜான்வரி அப்படிங்கிறது 1, 4+1 5, அகைன் 1980, 1+9+8+0, இதை ஆட் பண்ணி பாருங்கள், அது 9 தான் வரும். ஏன்னா 1980ங்கிறது உங்களுக்கு அந்த 9 எது கூட ஆட் பண்ணாலும் அந்த ஆட் நம்பர் தான் வரும். ப்ளஸ் இப்போ இந்த 9 இருக்கிறதால இங்கே 22 சொன்னோம், 5. இந்த பர்த் நம்பர் வந்து 4, லைஃப் நம்பர் வந்து இங்கே 5. நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா புரியும். அந்த மாதிரி உங்கள் பர்த் டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் வேணும், ஹாரோஸ்கோப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியணும், உங்களுக்கு பர்சனல் சார்ட் கிடையாது, பர்சனல் ஹாரோஸ்கோப் கிடையாதுன்னா ஜென்ரேட் பண்ணிங்க lifehoroscope.in. சரி, உங்கள் நண்பர்களோடையும் உங்கள் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக இப்போ நீங்கள் ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன பலனுங்கிறத பார்ப்போம். 6, நியூமரோலஜி. 6 எண்ணில் பிறந்தவங்க, 6 எண் வந்து விதி எண்ணாக கொண்டவங்க, 6 எண் வந்து உங்களுடைய பெயர் எண், இந்த மூன்றுக்குமே இந்த 6 எண்ணுடைய பலன் பொருந்தும். 6 நம்பர் பான், பொதுவாக இவங்களுடைய குணங்கள் என்ன? 6 எண் வந்து அதிர்ஷ்டத்துக்காக பிறக்கிறவங்க, லக்கி பீப்புள் ஆர் வெரி லக்கி, தே கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது வந்து 6 எண்ணில் உண்டு. 6 எண் நல்ல ருசியாக உணவு உண்ணக்கூடியவங்க, 6 எண்ணில் பிறந்தவங்க நல்ல உடைகளை அணியக்கூடியவங்க, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, அறிவை விட அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட், காரிய சித்தி படைத்தவங்க, ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்கன்னா அழகாக முடிப்பாங்க, ஸ்மார்ட்டாக, பியூட்டிஃபுல்லாக, அதை எப்படி முடித்தா, எப்படி கையாண்டால் அந்த விஷயம் கனக்கச்சிதமாக முடியுமோ அதை வந்து டீல் பண்ணுவாங்க. 6 எண்ணில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே செல்வம் வந்து அதிகமாக சேரும், தான் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினா அதிர்ஷ்டம், அவங்ககிட்ட வாங்கினா நல்ல அதிர்ஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி 6 எண்ணில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. சுக்கரனுடைய அந்த ஒளி வீசும். 6 எண்ணில் பிறந்தவங்க, 6 நம்பர் பான், உங்களுக்கு நீங்கள் வந்து 6 இருக்கிறீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் வந்து எதை தொட்டாலும், அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படிங்கிறது தான் அந்த 6 வந்து பேசிக்காக, இதெல்லாம் வந்து பர்த் சார்ட்டை ஜென்ரலாகவே உண்டு. 6 எண்ணில் பிறக்கிற நீங்கள் தொட்டால் பொண்ணாகும், ஒரு தொழில் பண்ணால் அந்த தொழில் ராசி ஆகும். எல்லா 6 பானுக்கு உண்டு. மைனஸ் என்ன? கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க, கொஞ்சம் தனக்கு ரொம்ப தேவை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. 6 எண்ணுடைய இன்னொரு ஒரு பலகீனம், என்ன பலகீனமாக இருக்கும்? இவங்களுக்கு கோபம் வருமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த 6 எண்ணில் பிறந்தவனுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலகீனம் என்னென்னா, யாரையுமே நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்க மேலே நம்பிக்கைங்கிறதே வராது. அவங்க நம்புறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துப்பாங்க, ரொம்ப நம்பினா உண்மையாக நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இது 6 எண்ணுக்கு உண்டு. ஸோ நம்பகத்தன்மையில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, எதையுமே அழகாக ஜட்ஜ் பண்ணுவாங்க, எடை போட கற்றுக்குவாங்க, சரியாக இருக்குமா, சரியாக வருமா, தப்பாக வருமா,
சரி வருமா வராதா அப்படின்ற எடை போடுற தன்மையுடையவங்க, அதே நேரத்தில் தனக்கு சார்ந்தவங்களாக இருந்தால், தன்னை சார்ந்தவங்களாக இருந்தால், தனக்கு வேண்டியவங்களாக இருந்தால், தனக்கு ஒரு காரியம் ஆகும்னா சில சமயத்தில் தப்பான விஷயத்தையும் பண்ணுவாங்க. சில சமயத்தில் பரவாயில்ல, இந்த முறை இது நம்ம பொய் தான் சொல்லணும், கொஞ்சம் ஏமாத்தி தான் ஆகணும், பரவாயில்ல பண்ணலாம், தனக்கு வேண்டப்பட்டவங்க விட்டு கொடுக்க முடியாது, அதுக்காக சில இதை பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ். 2020 எப்படி இருக்கும்? ராகுடைய நம்பரான 2020, இந்த 6 பிறக்கிறவங்க, 6 பெயர் கொண்டவங்க, அல்லது விதியன் 6 வரக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? 4 அப்படிங்கிறது ராகு, 6 அப்படிங்கிறது சுக்கரன். பேசிக்காகவே ரெண்டுமே நட்பு கோல். 2020 சிக்ஸ் பான் ஆர் 6 நம்பர் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் யாராக இருந்தாலுமே சாதகமான ஒரு ஆண்டு, அதிர்ஷ்டமான ஒரு ஆண்டு, பொருளாதார உயர்வுகள் கொண்ட ஒரு ஆண்டு, வாய்ப்புகள் உடைய ஒரு ஆண்டு, காதல் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டு, கல்யாண கனவுகள் பலன்கள் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டு, சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு ஆண்டு, சுபங்கள் நிறைய நிறைந்த ஒரு ஆண்டு, நாடு கடந்து சென்று அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் கொண்ட ஒரு ஆண்டு. தொழில், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கரியர், அதில் சக்ஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு. பொதுவாக 6 பான் ஆர் 6 நம்பர் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ் யாராக இருந்தாலும் 2020 எண்ணிய விஷயங்களை, தான் நினச்ச விஷயங்களை, தான் சாதிக்க வேண்டிய நினைக்க விஷயங்களை அனைத்தும் அழகாக, எளிமையாக, சுபமாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த நியூமரோலஜி ப்ரெடிக்ஷன். இதை தவிர நான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய பெயர், அதாவது உங்களுடைய பர்சனல் நேம், இனிஷியலோட இல்லைன்னா சர்நேமோட நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ, உங்களுடைய பர்சனல் நேம் ஒருவேளை ஒரு ராங் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்குன்னா அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் ABCD ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்னென்ன லெட்டர் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் நேமோட டோட்டலை செக் பண்ணுங்கள். ஒருவேளை 8, 4, 7 இந்த மாதிரி டோட்டலில் வந்தால், 2 இந்த மாதிரி வந்தால், அல்லது உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்க்கு உங்கள் ஹாரோஸ்கோப் வைஸும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் முறையில் சரியான ஒரு பெயர் தான் இருக்கா, சரியான டோட்டல் தான் உங்களுக்கு வேலை செய்தான்றதை செக் பண்ணிங்க. அப்படி ஒருவேளை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது, சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, தான் பிறந்த தேதியே சரியாக தெரியாது, ஏதோ ஒரு ரஃப் கால்குலேஷனோடு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த பெயருடைய டோட்டல் எண், இந்த பலன்களை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஒரு ஒரு டேட் ஆஃப் பர்த்லேயும் எண்கள் வந்து விடுபடும். எண்கள் விடுபடும்னா எப்படி விடுபடும்? மிஸ்ஸிங் நம்பர்ஸ், நம்பர் வந்து சிலதெல்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 எண்களும் உங்களை டேட் ஆஃப் பர்த்தில் இருக்காது. ஏதாவது 2 எண் அல்லது 3, 4 விடுபடும். விடுபடும்னா எப்படி விடுபடும்? நீங்கள் உதாரணத்துக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்தில் டேட்டுக்கு தனியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னா 1 நோட் பண்ணுங்கள், மந்த் வந்து 6 அப்படின்னா 6 நோட் பண்ணுங்கள், இயர் வந்து இப்போ 1999 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி 9 எல்லாம் ஆட் பண்ணிங்க, 9 தான் வரும், 1 மட்டும் எடுத்துப்போம், மறுபடியும் 1 ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து தனித்தனியே பார்த்தீங்கன்னா 10, 6, 1999. அப்போ 10ங்கிறது 1, மந்த்துங்கிறது 6, இயருங்கிறது மறுபடியும் 1, 1+6+1 என்ன வருது? 8. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 1, 6, 1, 8 அப்படிங்கிறதுக்கு, இப்போது இந்த டேட் ஆஃப் பர்த் நான் நீங்கள் தனியாக எழுதின நம்பர் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, 1 to 9 எல்லா நம்பரும் உள்ளே இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று ஒன்றா போவோம். 1 இருக்கா? 10th பிறந்ததுனால 1 இருக்குது, 1 ஓகே. 2 இருக்கான்னு பாருங்கள், இந்த டேட் ஆஃப் பர்த்தில் 2 மிஸ்ஸிங், 2 எங்கேயுமே அப்பியர் ஆகலை. 3 மிஸ்ஸிங், 3rd எண்ணும் கிடையாது. 4 இருக்கான்னு பாருங்கள், 4 மிஸ்ஸிங். 5th எண், 5, 5 கிடையாது. இந்த டேட் ஆஃப் பர்த் நல்லா பாருங்கள், நீங்கள் தனியாக ஸ்பிட் பண்ணி எழுதின நம்பரையும் பாருங்கள், 5 கிடையாது. 6 இருக்கா? மந்தில் 6 இருக்கும் பாருங்கள், 6 இருக்குது. 7, again 7 மிஸ்ஸிங். 8 இருக்கா? இருக்குது. எப்படி 8 இருக்குது? 1+6+1 ஆட் பண்ணிங்க இல்லையா, 8 வரும், லைஃப் நம்பர் 8 இருக்குது. 9 இருக்கா? இயரில் வந்து 1999 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்குது. அது மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருந்தால் அந்த மிஸ்ஸிங்குடைய ஃபார்ச்சூன் ஒன்று இருக்கும். அது நான் ஏற்கனவே மிஸ்ஸிங் நம்பர்ஸை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தேன், அந்த லிங்க்கும் இதோடு அட்டாச் பண்ணியிருப்போம், பாருங்கள். அந்த ஃபார்ச்சூன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பிரமிட் கார்டு, லக்கி கார்டு இருக்குது. இந்த பிரமிட் லக்கி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது, நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா புரியும் அந்த லக்கி கார்டு. இதுக்குள்ளே 9 பாக்ஸஸ் இருக்கும்.
அந்த 9 பாக்ஸஸில் எந்த நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகுதோ அதுக்கு ஒரு நம்பர் கால்குலேஷன் டேபிள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு சிம்பிள் பாசிட்டிவ் சிம்பிள் போட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் மிஸ்ஸிங் நம்பருடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸுடைய லிங்கில் பாருங்கள், கிளியராக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.